வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனாவை தடுப்பது எப்படி? கொரோனான்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஆமாங்க, ஆரம்ப காலத்தில் இதை நம்ம சைனாவில் வரும்போது கேள்விப்படும் போது பயமாக தான் இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு தெரியாத ஒரு விஷயத்தையும் பற்றி பயப்படும் போது அந்த பயம் தான் நம்மளுக்கு பாதி தோல்வியை கொடுக்கும். நமக்கு எதாக ஆகும், நம்மளோட இம்யூனிட்டி பவரை கம்மி பண்ணுறதே அந்த பயம்தான். பேயை பார்த்து பயந்தவங்களாம் இருக்கா, சாமியை பார்த்து பயந்தவங்களாம் இருக்கா, அலண்டு போய் அவனுக்கு மந்திரிச்சு போட்டவனும் இருக்கான். இப்படி இருக்கும்போது இந்த கொரோனாவை தடுக்கிறது எப்படின்னு மாஸ்க்கை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நம்ம சுவாசம் மூலயமா தான் அந்த காற்று வழியாக போய் அது மூக்கு வழியிலேருந்து நுரையீரலுக்கு போய் அது பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு அபாயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நடக்குது. அதனால தான் இந்த கொரோனா வந்த புதுசில் முதல்ல மாஸ்க் போடுங்கன்னு தடுப்பிடிச்சாங்க. அது மட்டும் நிரந்தரம் கிடையாது. அந்த கொரோனா வந்த பிறகு, பாசிட்டிவ் வந்த பிறகு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. அந்த கொரோனாவை டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் படித்து நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்தாலே அது சரியாயிடும். அதுவும் இல்லாமல் இவங்க இந்தமாரி பிபிடி கிட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்க பயமுறுத்துறதுக்காகவும் இல்லை, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் தான். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பாதி மருந்தை நம்பிடுங்க, பாதி மனசில் இருக்கிற தைரியத்தை நம்பிடுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றணும்னா இன்னொரு விஷயமும் பண்ணணும். தைரியமாக இருந்து இது என்னை விட்டு சீக்கிரமாக வெளியிடும் நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்முறைங்க பழைய, உங்களுக்கு கோல்டானா, ஜுரம் இருந்தால், மூச்சு திணறல் இருந்தால், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்தமாரி கஷாயம் இதெல்லாம் வச்சு காப்பாற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றோன்னா ஒரே முடிவுங்க, நீங்கள் தைரியமாக இருக்கணும். அவங்களுக்கு கோல்டு சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களை தைரியத்தை கொடுத்துட்டு வேர்வை ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிங்க. வேர்வை வேது எப்படின்னா சொல்லலாம், இந்தமாரி மூச்சடைப்பு இருக்கிறவங்க வந்து அந்தமாரி பண்ணாததுனால அவங்க ஆக்சிஜன் லெவல் வரைக்கும் போயிட்டு இந்தமாரி ஆக்சிஜன் பற்றாக்குறையில் எல்லா இடத்தையும் தேடி திரிஞ்சு அலைஞ்சி அந்த பயத்திலேயே உயர்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வருமோன்னு காப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுமாரி நிலைமை வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்டம் இருந்துச்சுன்னா, சிம்டம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தினமும் இந்தமாரி நீங்கள் ஆவி பிடிக்கிறது நல்லது. 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த வெந்நீரில் உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் தூள் அதை போட்டுட்டு, கொஞ்சம் உங்கள் வீட்டில் தைலம் இல்லை ஜெண்டு பாம் ஏதாவது இருந்ததுன்னா சின்னதாக ஒன்று போட்டுட்டு அதை சூடால் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நெஞ்சலி மூக்கடைப்பு எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாகிடும். அது சளி தொண்டை வழியாக வரும், நீங்கள் அதை துப்பிடலாம், அதில் சரியாயிடும். அப்படி இல்லை உங்களை வேறு விதமாக ப்ரொடெக்ட் பண்ணும், அதை கஷாயமாகவும் குடிக்கணும்னு சொன்ன நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இஞ்சி, இஞ்சி உங்களுக்கு தெரியும், இஞ்சி 1 இன்ச்சு அதை உடைச்சிட்டு அதை துண்டு பண்ணி இல்லை நசுக்கிடுங்க. அது கூட மிளகு, மிளகு தூள் இல்லாட்டி மிளகு அதை போட்டுக்குங்க. பிறகு நீங்கள் சீரகம் வச்சுருந்தீங்கன்னா சீரகத்தூள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது மூணும் நான் சொன்ன மாதிரி மஞ்சள், மஞ்சள் தூள் இதை வந்து சிட்டுக்க யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜெண்டு பாம் இது வந்து கோல்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மூக்கு நீர் வழிதல் இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். இந்தமாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோல்டு தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. மற்றபடி நீங்கள் குடிக்கிறதுக்கு கஷாயம் வேணும்னாக்கா இஞ்சி 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நசுக்கிட்டு இந்த ஒரு பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாட்டி இஞ்சி தூள் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 ஸ்பூன் இஞ்சி தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கோங்க. மிளகு இருந்தால் அப்படியும் போட்டாலும் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். காரம் நல்லா வேணும்னா மிளகு தூள் தாங்க பெஸ்ட்டு, இதை போட்டுக்கோங்க. பிறகு சீரகத்தூள், சீரகம் இல்லாட்டி சீரகத்தூள் இதோ நீங்கள் கொடுத்தா இந்த தண்ணியோடு இந்த மசாலா தூள் இந்த சீரகத்தூள் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஜீரண சக்தியை உண்டு பண்ணுறாங்க. இதை செஞ்சிங்கன்னா, இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தொண்டையில் அடிபட்டு சளியெல்லாம் விடுபட்டுட்டு உங்களுக்கு சளி கட்டி வாய் மூலமாக உங்களுக்கு சளியாக எச்சையெல்லாம் வந்துடும். உங்களுக்கு மூக்கு மூலமாகவும் அது உடனே வந்துடும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால் நல்லா சுவாசிக்க முடியும். ஒரு வகையில் ஆரம்ப கட்டத்திலேயே கொரோனாவை நீங்கள் இது மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதையும் மீறி உங்களுக்கு கொரோனா வந்ததுன்னா அதை மாத்திரை மறந்தால் சரி பண்ணிட முடியும். எதுக்காகவும் பயப்படாதீங்க. பயந்தால் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் இம்யூனிட்டி பவரும் கம்மியாகிடும். கம்மி ஆகிடுச்சுன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு காப்பாற்றி உங்கள் பலமாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும்.